வீட்டுக்குள்ள வர்றது உங்களுக்கு எந்த விதமான கௌரவ குறைச்சலும் இல்லைன்னா தயவு செய்து உள்ள வாங்க. நான் உங்களை குத்தி காட்டுறதுக்காக சொல்ல, எதுவாக இருந்தாலும் உள்ள போய் பேசலாம்ல, அதுக்காக தான் சொன்னேன். என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். செல்வம், உங்ககிட்ட பார்வையாலே நான் உள்ள கூப்பிடுன்னு சொன்னது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மரியாதை கொடுத்து நான் உள்ள கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உள்ள வரத்துக்கு ஹெஸ்டேட் பண்ணதுக்கு காரணம் என்னோட கௌரவ குறைச்சலோ இல்லை உங்கள் மேலே இருக்க பழைய கோபமோ இல்லை. உண்மையை சொல்லணும்னா ஐம் ஃபீலிங் கில்ட்டி. என்னோட அந்த குற்ற உணர்ச்சி தான் என்னை உள்ள வர தேங்க வச்சுது. என் காவியோட மானத்தை காப்பாற்றிருக்கீங்க. அந்த ராம் ஒரு அயோக்கியன் எனக்கு அடையாளம் காட்டியிருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு படித்த முட்டாளன்றத எனக்கு நீங்கள் புரிய வச்சுருக்கீங்க. எல்லாத்தையும் புரிஞ்சிக்காமல் இத்தனால உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்துக்கும் இன்றைக்கி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னங்க இது, நீங்கள் போய் என்கிட்டலாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? நோ செல்வம், உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவன். அது என் மனசுக்கு எப்பவோ தெரியும். ஆனால் சின்ன வயசுலேருந்தே நான் தான் எல்லா விஷயத்துல நம்பர் ஒன்னா இருக்கணும். நான் சொல்றத மத்தவங்க கேட்கணும்னே வளர்ந்துட்டேன். அதனால தான் யார் எனக்கு அகேன்ஸ்ட் எது சொன்னாலும் அது நியாயமாவே இருந்தாலும் என்னோட ஈகோ அதை ஏற்க மறுக்கும். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே நமக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அந்த சண்டை என்னோட ஈகோனால இன்னும் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. பட் இப்போ சொல்றேன், உங்களுடைய நல்ல மனசு, விட்டு கொடுக்குறக்கணும், பொறுமையா இருக்கிறது, இது எல்லாத்தையும் நினைச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். என்னோட ஈகோனால உங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன், இன்சல்ட் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காம என் காவியா உயிரை ரெண்டு தடவை காப்பாற்றிருக்கீங்க. இந்த நல்ல மனசு வேறு யாருக்கு வரும்? இப்படிப்பட்ட உங்களை நான் ஒதுக்கி வச்சது தப்பு தான். இவ்வளோ ஏன் உங்களுக்கும் ஆண்டி எங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அது எவ்வளோ பெரிய தப்பு. இதெல்லாத்துக்கும் சேர்த்து தான் இப்போ நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். சரி விடுங்க, சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் எதுக்கு பழச பற்றிலாம் பேசிக்கிட்டு? அர்ச்சனா, போய் உட்கார்றதுக்கு பாய கொண்டு வந்து போடு. சரிங்க. வாங்க. ஐம் சாரி காவியா, என் மேல கோபமா இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீனு இல்லை, இதே சிச்சுவேஷன்ல வேற யார் இருந்தாலும் கண்டிப்பா மேல கோபமா தான் இருப்பாங்க. இப்பதான் செல்வம் ராம் பத்தி எல்லாம் உண்மையா என்கிட்ட சொன்னாரு. அந்த ராஸ்கல் அடிச்சு கொல்லந்தான் போன, அதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இந்த ராம் பத்தி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றது எவ்வளவு தூரம் ட்ரை பண்ண, பட் ஒரு தூரம் கூட நீ சொன்னதை நான் கேட்கவே இல்லை. அதை நினைச்சு நான் இப்ப வெக்கப்படுறேன். இனிமே காவியா, நீ சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்பேன். செல்வம் அர்ச்சனா அதிகம் படிக்காதவங்க, தி நாட் லிட்ரேட்ஸ். அதனால இத்தனை நாள் அவங்களை மதிக்காமே இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். நான் வாசல் வந்து நின்னப்போ என்னை உள்ளே கூப்பிடலாமா வேணாமான்னு அர்ச்சனா ரொம்ப ஹெசிடேட் பண்ணாங்க. பட் செல்வம் கஞ்சாடையாலேயே என்னை உள்ளே கூப்பிடுன்னு சொன்னார். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மரியாதை கொடுத்து இன்ஃபேக்ட் என் மேலே இருக்க பழைய கோத்தலத்தையும் மறந்துட்டு என்னை மதித்து உள்ளே கூப்பிட்டுருக்காங்க. இதை நான் பார்க்கும் போது இன்னைக்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணுன்றதுக்கு இவங்க பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். தட் இடியட் ராம்
என் மனசுல இடம் பிடிக்கணுன்றதுக்காக என்ன காப்பாத்துற மாதிரி எங்க அம்மாவை காப்பாத்துற மாதிரி எங்க முன்னாடி நாடகம் மாட்டிருக்கான். அவன் உன்னை பழி வாங்கணுன்றதுக்காகத்தான் என் மனசுல இடம் பிடிக்கிறான்றத நான் தெரிஞ்சுக்காம விட்டேன். உன்னை ஹிஸ்டரிக்காக்கி நீ சூசைட் அட்டம் பண்ண போற அளவுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன். இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஐ ஃபீலிங் ரியலி மிசரபிள். ஐம் ரியலி சாரி காவ்யா. எப்படி என்னை விட்டு சாவறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த அடுத்த நிமிஷம் நான் உயிரை விட்டுருவேன். என்ன வார்த்தை சொல்றீங்க சரி? இனிமே இப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லாதீங்க. நானே இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டேன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே காவ்யா. துபர், இனிமே எந்த சக்தியாலும் நம்மளை பிரிக்கவே முடியாது. வி கோன் லிவ் வெரி ஹாப்பிலி, ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கடவுள் எனக்கு என்னென்ன சோதனைகள் கொடுத்தாலும் இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் மூணு பொண்ணுங்களையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்கறது என் மனசுக்கு நிறைவா இருக்கு. காவியா, இவங்க ரெண்டு பேரும் மாசமா இருக்காங்கன்னு நான் கொஞ்சம் வளையல் பூ பழம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே அஞ்சு வகை சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ உன் கையால கொஞ்சம் வளையல போட்டு விடுவா. முதல்ல நீ ரெண்டு கையில போட்டுக்க. இந்தா போடு. இவளுக்கும் போட்டு விடு. இந்தா கூடிய சீக்கிரத்துல நீயும் உண்டாகணும். இவங்க ரெண்டு பேரும் உனக்கு வளையல் போட்டு விடணும். புரியுதா? அம்மாடி அர்ச்சனா, எல்லாருக்கும் தட்டெடுத்து வையே, சாப்பாடு போடுவோம். அம்மா, எல்லாரும் ஒரே நேரத்துல சாப்பிடுற அளவுக்கு எங்க வீட்டுல தட்டு இல்லம்மா. நில்லுடா,
வீட்டை விட்டு ஓடி போன இந்த பைத்தியத்தை எதுக்காக தேடி பிடிச்சு கூட்டிட்டு வர? எப்படியோ போய் தொலைட்டுன்னு விட வேண்டியதானே? உனக்கு இவ்வளவு விட்டா வேற பொண்ணே கிடைக்காதா? நான் தான் உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேல்ல. Will you stop it, mom? நீங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே இது வரைக்கும் காவியா தப்பா தான் புரிஞ்சிட்டு இருந்திருக்கோம். பாவம் காவியா, ஒரு உண்மை நமக்கு புரிய வைக்கணுறதுக்காக எவ்வளவு போராடிருக்கா, ஆனா நாம தான் அந்த காது கொடுத்து கேட்கவே இல்ல. கடைசியில் எல்லா உண்மையும் எனக்கு புரிய வச்சது செல்வம் தான். நான் யாரை இத்தனால் தப்பானவன் நினைச்சிக்கிட்டு இருந்தேனோ அவன் தான் இன்னைக்கு காவியோட உயிரையே காப்பாத்திருக்கான். ஆனா நம்மெல்லாம் யாரை இத்தனால் நல்லவன் நினைச்சிக்கிட்டு இருந்தோமோ அந்த ராஸ்கல் ராம் நம்மளை இத்தனால் நம்ப வச்சு கவித்தறுத்திருக்கான், காவியாவை டார்ச்சர் பண்ணியிருக்கான். என்னப்பா சொல்ற? ஆமா டேட், காவி விஷயத்துல இத்தனால் நடந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராம் தான். அவன் மேல இன்னைக்கு நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். You know what that rascal did? From the beginning, he was behind Kavya. காவியா சொன்னதை நம்பாம இத்தனால அவகிட்ட கண்மூடித்தனமா நடந்துகிட்டதுக்கு நாம தான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த ராம் இவ்வளோ பெரிய அயோக்கியனா இருப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. எவ்வளோ சாமர்த்தியமா நடிச்சு நம்ம எல்லாரும் ஏமாத்திருக்கான். அம்மா காவியா, நான் கூட உன்னை புரிஞ்சுக்காம ரூம்ல வச்சு பூட்டிட்டேன், என்ன மன்னிச்சிருமா? என்ன மாமா, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? இல்லம்மா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை ஒரு பைத்தியக்காரன்னு அவன் சொன்னதை கேட்டோம். அவனால நீ எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பேன்னு எனக்கு இப்ப புரியுதுமா. அண்ணி, என்னையும் மன்னிச்சிருங்க அண்ணி. நானும் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். யார் மேலயும் எந்த தப்பும் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராம் தான். இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. இல்ல விட்டுரு. வாட் மாம், இப்போது நீங்க காவியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல எதுக்கு மேலயும் அவன் மேல குத்த சொல்ல போறீங்களா? Here after if you say something about Kavya, அதுக்கப்புறம் நானும் காவியா இந்த வீட்டில் இருக்க மாட்டோம். Come Kavya, let's go. என்ன ஒரு வாரிசு பெத்து கொடுக்காததுனாலதான் நான் உங்களுக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுத்துட்டேன்னா என் மேலே இருக்கிற வெறுப்பெல்லாம் போய் பழையபடி என் மேலே அன்பு காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீ சொல்றது ரொம்ப கரெக்டு தான் காவியா. நம்ம குழந்தை பெற்றுக்கிறது தள்ளி போடக்கூடாது. த கவுண்ட் டவுன் பிகின்ஸ் நவ். என்னி 300வது நாளில் இந்த வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்க போகுது.